ரயில்வே பணியில் தமிழர்கள் தடமதிப்போம். உங்களுடன் தமிழ ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு ஒரு ரயில்வே சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி தேர்வுகள், அதாவது கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட். இப்ப இந்த கிராஜுவேட் தேர்வுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போறோம். அதாவது ஆர்ஆர்பி என்டிபிசி நடத்தக்கூடிய பதவிகள் பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன் மாஸ்டர், சீனியர் கிளர்க்கு, ட்ரெயின் மேனேஜர், அப்போ இது முக்கியமான பதவிகளுக்கு இது டிகிரி தான் வந்து கட்டாயம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த பதவிகளுக்கான வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 30,000 மேலே தான் ஸ்டார்டிங்கே. அப்போ இதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு வரக்கூடிய அக்டோபர் 20 அதை இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அப்போ ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் அப்ளை பண்ணுறவங்களுக்கு லாஸ்ட் நாட்கள் மொத்தம் 2 நாட்கள் தான் இருக்குது, சாட்டர்டே சண்டே. அப்போ இது 2 நாளுக்குள்ளே அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இந்த கிராஜுவேட் லெவல்னால அப்ளை பண்ணக்கூடிய அந்த கேண்டிடேட்டோட எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கும். இது அண்டர் கிராஜுவேட் நெக்ஸ்ட் வீக் லாஸ்ட் டேட் இருக்கு, அது கூட நிறைய பேர் அப்ளை பண்ண வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப கிராஜுவேட் கேட்டகரினால கொஞ்சம் அப்ளை பண்றவங்க கம்மியா இருப்பாங்க. அதனால நீங்க நல்லா ஒரு அவேர்னஸ் ஆகி நல்லா அப்ளை பண்ணுங்க. எல்லாரும் அப்ளை பண்ண நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொன்னு, சண்டே அன்னைக்கு லாஸ்ட் நாள் அன்னைக்கு போய் நீங்க அப்ளை பண்ணி பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா சண்டே அன்னைக்கு நிறைய ப்ரௌசிங் சென்டர், கம்ப்யூட்டர் சென்டர்லாம் லீவ்ல இருப்பாங்க. அன்னைக்கு நம்ம வீட்டில் உட்காந்து பண்ணி ஏதாவது எல்லாமே நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால இன்று அல்லது நாளைக்கு நீங்க என்ன பண்ணிக்கீங்க, என்டிபிசி கிராஜுவேட் லெவல் அப்ளை பண்றவங்க கரெக்டா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு உயர்ந்த அந்த தகுதியை பதவியில உடைய அந்த போஸ்டிங் தான் இருக்கு. உங்க இன்னும் 2 நாள் தான் இருக்கு, அப்ளை பண்ணி தேர்வுக்கான கட்டணத்தையும் கட்டிடுங்க. இந்த தேர்வுக்கான கட்டணம் ரீஃபண்டபிள் ஆகிற மாதிரி தான் இருக்கு. நிறைய கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரி ரீஃபண்டபிள் ஆகிற மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம அதிகபட்சம் 100 ரூபாய் 200 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கு. மொத்தம் ஃபீஸ் கட்டும் போது கட்டுறோம், ஆனா திரும்ப ஃபண்ட் என்ன ரீஃபண்ட் ஆயிருது. அதனால வந்து நம்ம சும்மா பயப்படாம தைரியமா கட்டுங்க. இப்போ எந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி நீங்க பணம் எக்ஸாம் கட்டினாலும் எக்ஸாம் ஃபீஸ் கட்டினாலும் ரீஃபண்டபிள் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஓகேலாம், அப்போ இன்னும் 2 நாள் தான் இருக்கு. மறந்தவங்க தயவுசெய்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, வேகமாக அப்ளை பண்ணுங்க, கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்து அண்டர் கிராஜுவேட்டுக்கு நெக்ஸ்ட் வீக், அண்டர் கிராஜுவேட்டுக்கு நெக்ஸ்ட் வீக் தான் லாஸ்ட் டேட்டு. அவங்களும் வேகமாக அப்ளை பண்ணுங்க அந்த 12th லெவலில் இருக்கக்கூடிய பதவி இடங்களுக்கு. ஓகேங்களா, அப்போ ஆர்ஆர்பி என்டிபிசி டிகிரி லெவல் போஸ்டிங் போகணும், வைதாக்கியத்தை படிச்சுக்கிட்டுருவங்க வேகமாக அப்ளை பண்ண நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல் தமிழா ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி குரூப் டி ஜேஏஎல் ஆர்ஆர்பி ஸ்டடி பேக்கேஜ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி இன்னைக்கு இருந்து அந்த கொரியர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு புக்ஸ் திங்கக்கிழமை இருந்து கையில் கிடைக்க ஆரம்பிச்சோம். வரக்கூடிய திங்கக்கிழமை இருந்து 21ஆம் தேதி திங்கக்கிழமை கையில் கிடைக்க ஆரம்பிச்சோம். ஓகேங்களா, அப்போ ஆர்ஆர்பி ஸ்டடி பேக்கேஜ் எப்படின்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து புக்ஸு பிரிண்டட் புக்ஸாக கொரியர் அனுப்புகிறோம். டெஸ்ட் சீரீஸ் அவங்க என்டிபிசியா குரூப் டியா ஜேஇ என்ன கேட்குறாங்க டெஸ்ட் சீரீஸ் ஷெடியூல் பிளான் பண்ணி அவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் பிளான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃப்ரீ தான் அது கூட ப்ரீ சர் கொஸ்டின் பிடிஎஃப் சென்ட் பண்ணிப்போம். இதெல்லாமே ஸ்டடி பேக்கேஜ் தான். சரி, இந்த ஸ்டடி பேக்கேஜ் புக்ஸ் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி சிலபஸ் வைஸ் ஜென்ரல் சயின்ஸ் இருக்குன்னா சிலபஸ் வைஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா, சிலபஸ் இன்னொன்று என்சிஆர்டி புக்கையும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, என்சிஆர்டி புக்கோட புக்கை எடுத்து அதில் பிசிக்ஸ் என்ன இருக்குது, கெமிஸ்ட்ரி என்ன இருக்குது, பயாலஜி எல்லாம் முக்கியமான அந்த கண்டென்ட்டை படிப்பதற்கு ஏற்றவாறு கிட்டத்தட்ட ஒன்லைன் மாதிரி கொஸ்டின் ஆன்சர் மாதிரி முக்கிய டைட்டிலுக்கு அந்த கொஸ்டின் ஆன்சர் மாதிரி நீங்கள் சாம்பிள் படியை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக சிலபஸ் வைஸ் என்சிஆர்டி புக் வைஸ் ஜென்ரல் சயின்ஸ் புக் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். அதே போல் மேத்ஸ் ரீசனிங் சிலபஸ் வைஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேட்டர்னை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த புக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பதும் ஈஸியாக இருக்கும். ஒரு பெரிய கண் தேரிட்டிக்கலாம் இல்லாமல் ஒரு கண்டென்ட்டுக்குள்ள சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக ஷார்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் ஷார்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் ஆன்சரை கொஸ்டினாக மேக் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ இந்த ஆர்ஆர்பி ஸ்டடி பேக்கேஜ் இருப்பது இந்த 7 புக்ஸோடைய ப்ரைஸ் தான் 1999. இது கூட உங்களுக்கு எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு என்டிபிசி குரூப் டி ஜே ஏஎல்பி எல்லாம் அதுக்குரிய டெஸ்ட் சீரியஸும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும், ப்ரீவியஸ் கொஸ்டினும் ஃப்ரீயாகவே வந்துருவாங்க. அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள், நடப்பு நிகழ்வுகளும் நம்ம அப்டேட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாகவே சென்ட் பண்ணிடுவோம். அது கூட இந்த ஸ்டடி பேக்கேஜில் ஸ்ட்ராட்டஜிக்கே புக்கு வரும். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கே புக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்குமே வந்துடும். ஓகேங்களா, இந்த இது வரைக்கும் கேட்ட சிலபஸ் இருக்கக்கூடிய பிரிவு என்னென்ன டாப்பிக்லாம் கேட்டுக்கோ அந்த டாப்பிக்லாம் அனலைஸ் பண்ணி அதில் எல்லாமே இப்போ அப்டேட்டட் இருக்க மாதிரி. இப்போ வந்து முதலமைச்சர் நிறைய மாநிலங்கள் மாறி இருப்பாங்க, முக்கிய நியமனங்கள் மாறி இருப்பாங்க, அப்போ முக்கிய விளையாட்டுகள் இப்போ தான் நடக்கும். அந்த அந்த மாதிரி அப்டேட்டடாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு நிலவரத்தில் என்ன இருக்கும் அந்த அப்டேட்டாக ஸ்ட்ராட்டஜிக்கே புக்கும் உங்களுக்கு பக்கா வரும். ஓகேங்களா, அதாவது தொடர்ந்து படிங்க, வாய்ப்புகள் நமக்கு அதிகமாகவே இருக்குது. தொடர்ந்து அடுத்த ஆண்டுகளை வாய்ப்பு இருக்கிறதுனால வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. ஒரு சூப்பரான ஒரு மத்திய அரசு பணி, ரயில்வே பணிகளில் தமிழர்கள் தன்னம்பதிப்போம். உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி, வத்தலக்குண்டு, திண்டுக்கல் மாவட்டம்.